ஒரு நல்ல விமானி நல்ல சமையல்காரராக இருக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. எனவே தமிழ் சமூகத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு துறையில் பிரபலமானவர், எல்லா துறையிலும் அவர் சிறப்பாக இருப்பார் என்று நினைக்க வேண்டியதில்லை. இப்போ நீலம் பண்பாட்டு மையம் இந்த காலத்தில் அவங்க இது சம்மந்தமாக நிறையா விஷயங்களை, இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ரஜினி பேசினார், ஸ்டெர்லைட்டு துப்பாக்கிச்சூடு 13 கொலைகள் நடந்த பிறகு கூட ரஜினி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இதுக்கு பின்னால் அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். நீங்கள் உண்மையிலேயே சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற போது ஒரு 13 கொலைகள் குறித்து இவ்வளோ பெரிய ஸ்டார் சொல்லும்போது அது ஏற்படுத்துகிற தாக்கம் பெரிய தாக்கம். அவர் பதில் சொல்லையே, அவர் செலக்டிவாக மட்டும்தான் பதில் சொல்வார். இப்போ ரெண்டு விஷயங்கள் அவங்க, நீங்கள் இந்த குறிப்பாக கேட்ட ரெண்டு விஷயத்தை பொறுத்தவரையில், ஒன்று வந்து அம்பேத்கரோ பெரியாரோ அவங்க அவங்கவுங்க துறைகளில் மிகப்பெரிய ஆளுமைகள், இந்தியாவினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இவர்கள் ரெண்டு பேருடைய பங்களிப்பு. அதில் அம்பேத்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜாதியை பற்றியான புரிதலை, ஜாதியை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாத்திரம் உண்டு. இந்தியாவில் இருந்த வேறு யாரையும் விட அவர் கூடுதலாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் களம் என்று வருகிற போது நான் என்ன சொல்கிறேன், வாச்சாத்தி பிரச்சனை. வாச்சாத்தி இப்போ அவங்க ட்ரைபல்ஸ் தலித்து ரெண்டையும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், ட்ரைபல் பிரச்சனை தான், 500 பேர் தான் அந்த வாச்சாத்தி கிராமத்தினுடைய ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை. எவ்வளவு நாள் நடந்தது? 19 வருஷம். யார் போனது அங்கே? சின்னாம்பதிக்கு யார் போனது? இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து பழங்குடியினர் பிரச்சனைகள் குறித்து ஒரு ரெண்டு விஷயங்கள். 19 வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்கு, மறந்துடாதீங்க. இந்த 19 வருஷமும் நான், எனக்கு தெரிஞ்சு வாச்சாத்தி கிராமத்து மக்கள் வெளியில் போய் இருந்தாங்க. அந்த மக்களை வந்து அந்த ஊருக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கும், ஏன்னா ஊருன்னா புதுசாக தான் அவங்க குடும்பத்திலேயே ஆரம்பிக்கணும், சட்டிபானம் கிடையாது. ஊரில் இருக்க கிணறுகளில் மலத்தள்ளி போட்டிருக்கான், மண்ணெண்ணையை ஊற்றியிருக்கான், எதையுமே பயன்படுத்த முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 375 நினைக்கிறேன், 375 டிரான்ஸ்போர்ட் டெப்போ போக்குவரத்து கழக சிஐடியு ஊழியர்கள் ஒரு நாள் முழுவதும் காலையிலேருந்து சாயங்காலம் வர உண்டியல் அடித்து கொடுத்தாங்க. அந்த பணம் எங்கேருந்து வந்தது? யார் இதை கொடுத்தா? இதை எப்படி உருவாக்க முடிஞ்சது? அநேகமாக இந்தியாவினுடைய வரலாற்றில் வேறு எங்கேயாவது இப்படி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதாவது இறந்த 30 பேர் உட்பட 255 பேரும் குற்றவாளிகள், இவர்களுக்கு நீங்கள் வந்து காம்பன்சேஷன் இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கேயாவது வந்ததா? இதை யார் முன்னெடுத்தது? ஒரு 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 பழங்குடியினர் சமூகம் முன்னெடுத்ததா, இல்லை அம்பேத்கரோட கூட இருந்தவங்க முன்னெடுத்தாங்களா? செங்குடி இயக்கம் தான் முன்னெடுத்தது. நான் என்ன சொல்கிறேன், இதில் நீ வரல எனவே நீ இதை பார்க்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த ஏரியாவில் அவங்க இல்லை, தேடி தேடி போகிறது கம்யூனிஸ்டுகளோட பழக்கம், அந்த வகையில் போயிருக்காங்க. இப்படி பத்மினி வழக்க நான் சொல்ல முடியும். ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ராயமுண்டான்பட்டின்னு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் என் வெங்கடாச்சலம் பிறப்பால் கல்லர், அவருக்கு ஊர் கூட அந்த ஊர் கிடையாது, கல்யாணம் பண்ணி மனைவியினுடைய ஊருக்கு போகிறார். நீ வந்து மீசை வைக்கக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, தலப்பா கட்டக்கூடாது, சட்டை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, கொடை பிடிக்கக்கூடாதுன்னு, தலித்துகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது கல்லராக இருந்தால் போகலாம், ஆனால் நீ தலித்தாக இருந்தால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து இவன் வந்து தலித்தாக இருந்தால் போக முடியாதுன்னு சொன்னான், நான் வந்து அதை ஏற்றுக்கலை. ஆனால் நீ சொல்கிறது மாதிரி இவன் எனக்கு உறவினர்னா நீ அப்படி சொல்ல மாட்டாயில்ல. எனவே ஒரு தலித்தை கூட்டிகிட்டு வந்து தலப்பா கட்டி மீசை வச்சு நீ வந்து கொடையை பிடிக்க வச்சு சட்டை போட வச்சு செருப்போட வச்சு தெருவில் நடந்து போகும்போது நீ வந்து கல்லர் தான் நடந்து போக முடியும்னா, இவன் எனக்கு சம்பந்தி, இவன் எனக்கு சகலை, இவன் எனக்கு அண்ணன், இவன் எனக்கு மாமா மச்சான் என்று கொண்டாடிய காரணத்தால் நீங்கள் வந்து அவர் துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க. நீங்கள் திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டில் அவரை வந்து எரித்தார்கள் என்பது பின்னால் உளவுத்துறையிலிருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் சொல்லித்தான் தெரிய முடியும். ஒருவேளை மார்க்சியர்கள் இப்படியெல்லாம் இல்லைன்னு நீங்கள் 1008 கூட சொல்லலாம், ஆனால் இதில் யார் இருந்தா? இன்னும் ரெண்டு இப்போ சமீபத்தில் நடந்த இன்சிடெண்ட், ஒன்று வந்து
பள்ளிப்பாளையம் வேலுச்சாமி. அதேமாக நீங்கள் கேட்டு பள்ளிப்பாளையம் வேலுச்சாமி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் ஒருத்தர் வந்து ஒரு நடுநிலை ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறாரு, ஒரு தலித் பெண்ணுக்கு கொடுக்குறாரு, தலித்து ஒருத்தர் கொடுக்குறாரு அவரோட பொண்ணு மேரேஜுக்காக. அதை திரும்ப கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே கூட்டி கொண்டு போய் அடிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு கருவிட்டிருந்த பெண் வீட்டுக்கு வர, அப்பா இங்கே போயிட்டாரு பார்த்துட்டு வரலான்னு போகும்போது விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிடும்போது அவரை வேணா விட்டலாம், ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் நீ வேணா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸு முழுவதும் அந்த அம்மாவை அம்மலமாக்கி அதை ஃபோட்டோ எடுத்து நான் வந்து இணையத்தில் போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதிராக அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். இவ்வளவுக்கும் அந்த வட்டி கொடுத்த ஆள் யாருன்னா அவங்களோட சொந்தக்காரன், ஒரே ஜாதிக்காரன். ஆனால் அவர் ஜாதிக்கு பக்கத்தில் நிற்கலை. யாருக்கு பக்கத்தில் நின்னார் அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட இந்த தலித் பெண்ணுக்காக நின்னார். கொன்று போட்டாங்க ரெண்டு பிள்ளைங்க, அம்மா கூட இல்லை அப்பாவும் இல்லை. நான் இடுவாய் ரத்னசாமி, நீங்கள் திருப்பூரில் திருப்பூர் மாவட்டத்தில் இடுவாயின்னு ஒரு கிராமம், அவர் அடித்து தூக்கி கொலை பண்ணும்போது அஞ்சு காரணம் எழுதி வச்சணும். நீ தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுக்குற, தலித்துகளுக்கு சலுகை காட்டுற, இடுவாய் ரத்னசாமி தலித்து கிடையாது, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணும்போது அடிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பத்மினி விஷயத்தை நீங்கள் என்ன வகையில் பார்ப்பீங்க? சிதம்பரம் பத்மினி விஷயத்தை இதில் எல்லாம் யார் வந்தது? நீங்கள் ஆயிரத்தெட்டு புரியாமல் எனக்கு இருக்கலாம், நான் நீங்கள் வந்து நான் இந்திய சமூகத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று விமர்சனம் வைப்பதற்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. தலித்ஸ் இன் டிராவிடியன் லேண்டுன்னு சொல்லி விஸ்வநாதன் ஒருத்தர், அவர் ஃப்ரண்ட் லைனில் அவர் எழுதின கட்டுரைகள் மொத்தமாக தொகுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்கார். அந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனை கட்டுரைகள்லையும் செங்கொடி இயக்கம் எங்கெல்லாம் தலித்துகள் பாதிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் செங்கொடி இயக்கம் போனதுன்னு இருக்கு. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நான் மாவட்ட செயலாளராக இருந்தேன். எனக்கு முன்னால் இருந்த தொலை சம்பத் மாவட்ட செயலாளராக இருந்தார். நடுநாள் மூளைக்கிணறுனு ஒரு தலித் கிராமம், கற்பிணி பெண்ணை உட்பட தாக்குனாங்க. நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருந்த எஸ்பி டிஎஸ்பி ஏராளமான போலீஸ்காரங்க அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண வச்சோம், உச்சநீதிமன்றம் வர போனோம். இந்த போலீஸ்காரங்கள்லாம் மனிதர்களாக மாறுகிற வரை மனிதர்கள் இருக்க பக்கத்தில் இவங்களை போடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் என்ன வேடிக்கை தெரியுமா அந்த மக்களுக்கு? அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர், மக்களை என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை எங்கள் ஜாதிக்காரராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், முதல் பாஸ்கரதாஸ் முனிராம்னு ரெண்டு பேரை முதல்ல ஒருத்தரை போட்டாங்க, அது முழுக்க முழுக்க போலீஸை நியாயப்படுத்தி இருந்தது. ரெண்டாவது போட்டாங்க, அது முழுக்க முழுக்க போலீஸை நியாயப்படுத்தி இருந்தது. அப்புறம் அதுக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் முரளிதர்னு ஒருத்தர் அந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர், இந்த முஸ்லீம்கள் மீதான தாக்குதல் அதில் காயம்பட்டவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை கொண்டு போகிறதுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னதுக்காக மாற்றப்பட்டார் அவர். அவர் அப்போது எங்களுக்காக இலவசமாக வாதாட வந்தார். நான் ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன், அந்த ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு பின்னால் அந்த ஊருக்குள்ளே போலீஸ் போகணுன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர் அப்புறம் அந்த முக்கியஸ்தர்கள் இவங்களை கேட்டுட்டு தான் போகணும்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இது யார் பண்ணாது? சம்பத் அண்ணா தலித்தா? சரி, ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் வந்து எப்போதுமே நபர்களை ஜாதி குறித்து பேசாதீங்க. அந்த நபர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரா இல்லையா என்பது பிரச்சனை. அஃப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒன்றும் அதனுடைய புரிதல் எல்லாமே 100% சரி என்று நான் சொல்ல மாட்டேன், ஏற்றத்தாழ்வு இருக்கும். பட் என்னுடைய நேர்மையை சந்தேகிப்பது, எனக்கு இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் சந்தேகிக்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய புரிதலில் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் மார்க்ஸு முழுமையா கிடையாது, மார்க்ஸை தாண்டி நிறையா தூரம் வந்திருக்கோம். அதே போல் அம்பேத்கரும் முழுமைன்னு நான் நினைக்கல, அம்பேத்கரை தாண்டி வர வேண்டியிருக்கு. பெரியார் முழுமைன்னு நான் நினைக்கல, அதை தாண்டி வர வேண்டியிருக்கு. ஏன்னா வரலாறு வளரும்போது அவங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நினச்சதை மட்டுமே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா என்ன? எனவே நீளம் பண்பாட்டு இயக்கம் அது அதனுடைய நோக்கம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது போடுகிற இந்த மாதிரியான விமர்சனங்கள்
நிச்சயமாக வந்து தலித் மக்களுடைய மேம்பாட்டுக்கும் உதவாது, முற்போக்கு இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கும் அது உதவாது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம்.